சிறப்பு விருந்தர்களை கௌரவிக்கும் தருணம் இது. முதலாவதாக இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் பி அருண்பிரியா தமிழாசிரியை டிபிஎன்எம் மேல்நிலைப்பள்ளி விருந்தினர் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுகந்தி மேடம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் அன்னபாரதி அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் திருமதி ஏ சுகந்தி மேடம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் அன்னபாரதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவித்து நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பித்த கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் மற்றும் அவையோருக்கு நன்றி. மாணவ மாணவியரை சிறப்பிக்கும் இன்றைய விழாவில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள். ஒருவர் நம் பழைய மாணவி திருமதி முனைவர் ப. அருண்பிரியா. நமது கல்லூரியில் 2013 முதுகலை தமிழ் துறையில் எம்பில் பட்டம் பெற்றவர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2016 8 தொகை நூல்களுள் தனி மனித ஆளுமை எனும் தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர். அவரது வாய்மொழி தேர்வில் கலந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. கையில் எந்த குறிப்புமின்றி இந்த காலமேகம் ஒரு 55 நிமிடங்கள் 8 தொகை நூல்களில் உள்ள சுவையான பாடல்களை மேற்கோள் காட்டி தமிழ் கான மழை பொழிந்தது என்றால் அது மிகையாகாது. கடந்த 2017 முதல் முதுநிலை தமிழாசிரியாக பணிபுரியும் அருண்பிரியா அவர்கள் தற்போது நம் நகர் தங்கம்மாள் பெரியசாமி நாடார் நினைவு நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் முதுநிலை தமிழாசிரியாக தமிழ் பணியாற்றி வருகிறார். கல்லூரி அருண்பிரியாவை மாணவியாய் பெற்றதனால் பெருமிதம் கொள்கிறது.